இது குட்டை பீர்க்கங்காய் பீர்க்கங்காயில் இந்த தோல் வந்து ரஃப்பாக இருக்கு பாருங்க அதை லைட்டாக சொரண மாதிரி செஞ்சுட்டு இது செஞ்சு சட்னி செஞ்சு கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் இது குட்டையான பீர்க்கங்காய் இது இதை பிடிச்சிட்டு இந்த உடுக்க மாதிரி அப்படியே அடிக்கும் பொழுது சவுண்டு இந்த நூல் ரெண்டு பக்கம் இருக்கு பாருங்க அதை பொழுது சவுண்டு வரும் இது வந்து ஒரு இசைக்கருவி நல்ல பாட்டு தெரிஞ்ச இது பண்ணுறவங்க செய்வாங்க இது இப்போல்லாம் வீடு வீட்டுக்கு குழந்தைங்க வாங்கி விளையாடுற பொருளாக இருக்குது இவங்க அடிக்கும் பொழுது அவங்கள ஒரு மியூசிக் வரும் அது வந்து குழந்தைங்களுக்காக வேண்டி வச்சுருக்காங்க அதனால பெருசாக இருந்ததால குட்டி குட்டியாக நிறைய மாடல் இதில் இருக்குது இது விசில் இது சின்ன பிள்ளைங்க கோயில் திருவிழாவில் எங்கே போனாலும் வாங்கி இந்த விசிலை ஊதி கத்திகிட்டே இருக்குங்க எந்த சின்ன கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இப்போ டவுன்லையும் நிறைய பக்கம் விசில் அழகலகா அழகலாக மாடல் மேடெலாம் வந்திருக்கு இது கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா கோயில் திருவிழாலாம் இந்த விசில் விற்கும் நிறைய பிள்ளைங்க வாங்கி இது பண்ணும் பஸ்ஸில் கண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க வாட்ச்மேன் யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஹோட்டலில் லாஜ் எங்கேயும் அந்த மாதிரி விசில் ஊதாக வச்சுருக்காங்க ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்ங்கிறது இது எங்கேயும் ஹோட்டல் கடையிலெல்லாம் பெரிய பெரிய பேக்கரியிலலாம் கிடைக்கும் போகிறவங்க இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடலாம் இது நிறைய மா வகை இருக்கும் அதெல்லாம் நல்லா ஃப்ரூட்ஸ் வச்சது ஃப்ரூட்ஸ் இல்லாத சாதா ஐஸ்க்ரீமு நிறைய இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா அவங்கவுங்க வசதியை பொறுத்து எங்கேயும் கிராமத்துலலாம் வீட்டு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க வேணும்னா அவங்கவுங்க வசதியை பொறுத்து எங்கே போனாலும் அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இது டார்ச் லைட் அந்த காலத்தில் கரண்ட் இல்லாத போது மக்கள் வந்து இந்த டார்ச் பயன்படுத்த பேட்டரியில் இயங்குற கார் வருது பேட்டரியில் இறங்குறத டார்ச் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேட்டரி பொருள் ரேடியோ டிவி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த டார்ச் தான் அந்த காலத்தில் ரொம்ப பயன்பாட்டுக்கு வந்துச்சு வீடு வீட்டுக்கு ஒரு டார்ச் ரெண்டு டார்ச் மூணுன்னு அவங்கவுங்க எத்தனை பேர் இருந்தாலும் குட்டியிலேருந்து பெருசு வர வரைக்கும் அவங்கவுங்க வசதியை பொறுத்து டார்ச் வச்சுக்குவாங்க இந்த லைட் வெளிச்சத்தை வச்சு எங்கேயும் போய்க்கலாம் ஏன்னா கரண்ட்டே கிடைக்காது அப்போ நம்ம லைட்டு கிடைக்காத வீடு இல்லாதவங்கலாம் கூட இந்த டார்ச் வச்சுருப்பாங்க தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க